பெரம்பலூர் மாவட்ட வனத்துறை சார்பில் மாவட்டத்தில் வனப்பரப்பை 33% உயர்த்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன்படி மரக்கன்று நடுதல், பராமரித்தல் போன்ற செயல்பாடுகளை வனத்துறை ஊக்குவித்து வருகின்றன. வனத்துறை சார்பில் சவுக்கு, தேக்கு, மகாங்கனி, கொய்யா, நெல்லி, செம்மரம் உள்ளிட்ட மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளது. மேலும் நீர் பாதுகாப்பு, வயல்வெளி வசதி உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மரக்கன்றுகள் வழங்கப்படும் என மாவட்ட வன அலுவலர் குகணேஷ் தெரிவித்துள்ளார். கொள்ளிடம் ஆற்றினை நீர் ஆதாரமாக கொண்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பெரம்பலூர் நகராட்சி, எரியூர் சிப்காட் மற்றும் பாடாலூர் தொழிற்பூங்காவிற்கு கூட்டு குடிநீர் திட்டத்தினை 345,78,00,000 மதிப்பீட்டு செயல்படுத்த தமிழக முதல்வர் அண்மையில் ஆணையிட்டுள்ளார். இத்திட்டம் பெரம்பலூர் நகராட்சி நாளொன்றுக்கு நபர் ஒருவருக்கு 135 லிட்டர் என்ற அளவில், தினசரி 12.34 மில்லியன் லிட்டர், சிப்காட் எரியூருக்கு 1.65 மில்லியன் லிட்டர் மற்றும் பாடாலூருக்கு 2.20 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்திற்கு தேவையான நீர் கொள்ளிடம் ஆற்றில் நொச்சியம் அருகில் அமைக்கப்படும் 1 நீர் சேகரிப்பு கிணறு மற்றும் 2 நீர் உறிஞ்சி கிணறுகள் மூலம் பெறப்பட்டு பெரம்பலூர் நகராட்சிக்கு குடிநீர் வழங்கப்பட உள்ளன. இதன் மூலம் 60,000 மக்கள் பயன்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்திய தேர்தல் ஆணையம் 1/1/2025 தகுதி நாளாக கொண்டு 18 வயது பூர்ந்தடைந்துள்ள நபர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கும், வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் திருத்தல், பெயர் நீக்கல், முகவரி திருத்தம் உள்ளிட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள வரும் 28ஆம் தேதி விண்ணப்பங்கள் பெற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. மேலும் வரும் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 23ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி ஆகிய நாட்களில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. இம்முகாம்களில் தொடர்புடைய வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களிடம் விண்ணப்பங்களை அளித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தெரிவித்துள்ளார். இயற்கை முறையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு சிறப்பாக செயல்படும் இயற்கை விவசாயிகளை தேர்வு செய்து மாநில அளவில் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. பங்கேற்பாளர்கள் அனைவரும் விவசாயிகளாக இருத்தல் மற்றும் இயற்கை வேளாண்மை திறன்பட செய்து கொண்டிருப்பதுடன் தகுதியான விவசாயிகள் என சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும். மாநில அளவில் தேர்வு செய்யும் விவசாயிகளுக்கு 1 லட்சமும், 2 லட்சமும், 3 லட்சமும் என வழங்கப்பட உள்ளன. இப்போட்டியில் கலந்து கொள்ள விரும்பும் பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் தங்களது விவரத்தினை உழவன் செயலியில் பதிவு செய்து பயன்பெறலாம். வடகிழக்கு பருவமழை பாதிப்புகள் தொடர்பாக தகவல்களை தெரிவிக்கவும் பேரிடர் கால உதவிக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய வகையில் பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அறையில் உள்ள 1077-1800-4555-4556 ஆகிய கட்ட நிமிட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் மூலம் தையல், ஆறு வேலைப்பாடு, அழகுகலை, காகிதப்பை, காகித உரை மற்றும் கோப்புகள் தயாரித்தல், செல்போன் பழுது நீக்குதல், சிசிடிவி கேமரா பொருத்தல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் இலவசமாக அளிக்கப்பட்டு வருகின்றன. பெரம்பலூர் மாவட்டம் சேர்ந்தவர்கள் இலவசமாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி பெற்று தொழில் தொடங்கி பொருளாதார வசதியை பெருக்கி தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் என அம்மைய இயக்குனர் ஆனந்தி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட நகர் ஊரமைப்பு அலுவலக எல்லைக்குள் அமையும் திட்டமில்லா பகுதிகளில் 1/1/2011 முன்னர் கட்டப்பட்டு இயங்கி வரும் அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டணங்களுக்கு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க மீண்டும் ஒரு வாய்ப்பாக வரும் ஜனவரி 31ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. எனவே இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்புவோர் அதற்கான இணையதளத்தின் முகவரியில் விண்ணப்பங்களை பதிவு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட நகர் ஊரமைப்பு துணை இயக்குனர் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். எதிர்பாராத இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்படும் பொழுது விவசாயிகளுக்கு பயிர் மகசூல் இழப்பீடு தொகை வழங்கும் வகையில் திருந்திய பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விவசாயிகள் தகுந்த ஆவணங்களுடன் நெல் சம்பா பயிருக்கு வரும் 15ஆம் தேதிக்குள் அருகில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் பொது சேவை மையங்கள் மூலமாக உரிய பிரீமியம் தொகை செலுத்தி பயிர் காப்பீடு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் கீதா தெரிவித்துள்ளார்.